தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 13/3/2023 இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகள் பார்க்கலாம். கோயத்தில் நேற்று 12/3/2023 வெளிநாட்டவர் ஒருவர் தற்கொலை முயற்சி செய்துள்ளார். கோயத்தில் 5வது ரிங் ரோட்டில் ஓடும் வாகனத்தில் இருந்து குதித்து வெளிநாட்டவர் தற்கொலைக்க முயன்றுள்ளார். அவர் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரோந்து வாகனத்தின் கேமராவில் இதன் லைவ் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து கோயத்து வந்தவர் போதைப் பொருளுடன் பிடிபட்டார். இந்தியாவிலிருந்து விமானம் மூலம் கோயத்து வந்த பயணி ஒருவர் போதைப் பொருள் குவியலுடன் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பிடிபட்டு அதிர்ச்சி செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது. அவருடைய பையில் இருந்து 280 சிறிய சிறிய பொட்டலங்களாக கட்டப்பட்ட கஞ்சா குவியல்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோயத்தில் இந்தியர் ஒருவர் மதுபான குவியலுடன் கைது செய்யப்பட்டார். ஃபாயில் பகுதியில் உள்ள ஒரு சோதனை சாவடி வழியாக சென்றபோது இந்தியர் ஒருவரிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மது பாட்டில்களை பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றினர். இவரிடம் இருந்து விலை மதிப்பு மிக்க 53 பாட்டில்கள் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோயத்தில் சட்டவிரோதமாக 1000 தினார்கள் சம்பாதித்த கும்பலை அதிகாரிகள் கைது செய்தனர். கோயத் நகராட்சியின் கழிவு சேகரிப்பு துறை ஊழியர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நகராட்சி வாகனங்களின் கழிவுகளை சேகரித்து அவற்றிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களின் கழிவுகளை பிரிக்கும் மையத்திற்கு கொண்டு சென்று வழங்குவதற்கு முன் திருடி மறு விற்பனை செய்யும் குழுவை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆசிய நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு தேவையான வசதிகளை நகராட்சி துறையின் கோயத்தி ஒருவர் செய்து கொடுத்துள்ளார் என்று கூடுதல் தகவலும் வெளியாகியுள்ளது. இதில் முக்கியமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் திடக்கழிவுகளில் இருந்து அட்டை பொட்டிகளை சட்டவிரோதமாக மறுவிற்பனை செய்வது, இதற்கான தனியார் வாகனங்கள் மூலம் இப்படிப்பட்ட பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வது, ஒவ்வொரு வாகனத்தில் இருந்தும் மாதம் ஒன்றுக்கு குறைந்தது 20,000 தினார்கள் வரை வருமானம் ஈட்டியதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஒரு குப்பை சேகரிப்பாளர்களுக்கு மாதத்திற்கு 600 தினார் வரை ஊதியம் வழங்கப்பட்டதையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். தற்போது அவர்களை கூடுதல் நடவடிக்கைகளுக்காக உள்துறை அமைச்சகத்தின் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இயக்குநர் ஜெனரல் அகமத் மனபுஜியின் கூறுகையில் உடந்தையாக இருந்த இவர்களின் முதலாளிகள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தகவலை தெரிவிங்க. கோயத்திலிருந்து நிறைய நபர்களுக்கு வந்து இந்த அனுபவம் வந்து கிடைச்சிருக்கும், நிறைய பார்த்துருப்போம். உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுவோம். ஓகே நன்றி. முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்